ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலை பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தி டிப்ஸ் தாங்க. நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க, நான் ரொம்ப ஒல்லியாக இருக்கேன், அண்டர் வெயிட்டாக இருக்கேன், கொஞ்சம் வெயிட் போட்டால் நல்லா இருக்கும்னு தோணுதுங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலில் தங்கியிருக்கோம், ஸோ ரொம்பவே ஈஸியாக சிம்பிளான ஒரு ரெமெடி இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த வீடியோவில் ஹெல்த்தியான முறையில் வெயிட் கெயின் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாங்க. ஸோ நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கீங்க, இதில் பார்த்தீங்கன்னா 5 பேரிச்சம் பழம் எடுத்திருக்கீங்க. இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா 1 வீக்குக்கு தாங்க ரெடி பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் 1 மந்த்துக்குலாம் ஸ்டோர் பண்ண முடியாது, 1 வீக் வரைக்குமே நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். பேரிச்சம் பழத்தில் அதிகமான இரும்பு சத்து இருக்குதுங்க. பேரிச்சம் பழம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5 பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன். நீங்கள் 1 வாரத்துக்கு நீங்கள் ரெடி பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒரு 10-15 பேரிச்சம்பழத்தை சேர்த்துக்கோங்க. நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் ஒரு நாளைக்கு நீங்கள் சாப்பிட்டா போதும், இல்லைனா 2 டேபிள் ஸ்பூன் அளவு சாப்பிட்டா போதும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டியில் எடுத்துக்கோங்க. இப்போது பேரிச்சம் பழத்தில் இருக்கக்கூடிய கொட்டையை எடுத்துகிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த பேரிச்சம் பழத்தில் அதிகமான இரும்பு சத்து இருக்குது, உடல் எடையை சீக்கிரமாக அதிகரிக்கக்கூடிய தன்மை இருக்குங்க. அடுத்ததான் நான் சேர்த்துருக்கிறது பார்த்தீங்கன்னா கருப்பு திராட்சை தாங்க. உலர்ந்த திராட்சை உடல் எடையை வந்து அதிகரிக்குங்க. ஒரு 10-15 திராட்சை அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஒரு 5 பாதாம் சேர்த்துருக்கேங்க. இதில் சேர்க்குற எல்லா பொருளுமே ரொம்பவே ஹெல்த்தியான பொருளுங்க, நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கும் நல்லது. ஒரு 100 கிராம் பாதாம்லே பார்த்தீங்கன்னா 567 கேலரிஸ் வந்து இருக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு தாங்க. முந்திரி பருப்பை பார்த்தீங்கன்னா நெய்யில் நல்லா வந்து வறுத்து எடுத்து வச்சுருக்கேங்க. முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்து நம்ம சேர்க்கறதுனால உடல் எடை வந்து அதிகரிக்குங்க. ஒரு 2 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா நெய்யில் வறுத்து முந்திரி பருப்பு கொடுக்கணும். ஒரு 5-6 முந்திரி பருப்பு ஒரு நாளைக்கு நீங்கள் கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் உடல் எடை வேகமாக அதிகரிக்குங்க. ஒரு 5-6 முந்திரி எடுத்திருக்கேங்க, நெய்யில் வறுத்த முந்திரியாக சேர்த்துக்கோங்க. இப்போ முந்திரி சேர்த்ததுக்கப்புறமா இது கூட முக்கியமான ஒரு பொருள் சேர்க்க போகிறோங்க, அதாவது எள்ளு தாங்க. இப்போது ஒரு பேன் வச்சுருக்கேங்க, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எள்ளு சேர்த்துருக்கேங்க. எள்ளு ரொம்ப பொரியக்கூடாது, மிதமான சூட்டில் இருந்தால் போதுங்க. இளைச்சவனுக்கு எள்ளு, கொழுத்தவனுக்கு கொள்ளுன்னு ஒரு பழமொழியே இருக்குங்க. எள்ளு நீங்கள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க. இதை நீங்கள் 1 வாரத்துக்கு நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா இதோட குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாகவே நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 நாளைக்கு தாங்க ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது கூட பார்த்தீங்கன்னா அணி சேர்த்துருக்கேங்க. தேன் வந்து எப்போவுமே சுத்தமான தேனாக பார்த்து சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் தேனில் பார்த்தீங்கன்னா 64 கேலரிஸ் வந்து இருக்குங்க. நம்ம ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து தேன் சேர்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு இனிப்பு சுவை ரொம்ப அதிகமாக வேணானா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நம்ம ரொம்ப ஒல்லியாக இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து சரியான ஆக்சிஜன் இல்லாததாங்க காரணம்னே சொல்லலாம். அணி சாப்பிட்றதுனால பாடி செல்ஸோட ஆக்சிஜனை அதிகப்படுத்துங்க. ஸோ அணி நம்ம டெய்லியுமே சாப்பிட்டுட்டு வந்தாலே நம்ம உடல் எடை வந்து அதிகரிக்கும். இப்போது நம்ம அணி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரெசிபி வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சிங்க. இதை நீங்கள் எப்போ சாப்பிட்ணுன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு இதை நீங்கள் எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இல்லைனா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதை நீங்கள் எடுத்துக்கலாங்க. இதில் அதிகமான சக்தி இருக்குங்க. இதை நீங்கள் மார்னிங் டைம் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. இதை வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு சாப்பிட்டுட்டு 1 கிளாஸ் அளவுக்கு பசும்பாலை வந்து நல்லா காய்ச்சி குடிங்க. ஸோ இதை நீங்கள் டெய்லியுமே ஃபாலோ பண்ணலாங்க. ஸோ 1 நாளைக்கு 1 டேபிள் ஸ்பூன் நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் காலையிலையும் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம், ஈவினிங்கும் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாங்க. ரொம்பவே சிம்பிளான ஒரு ஹெல்த்தியான ரெசிபின்னு கூட சொல்லலாங்க. காலையில் இதை 1 டேபிள் ஸ்பூன் சாப்பிட்டுட்டு 1 கிளாஸ் அளவுக்கு வந்து நீங்கள் பால் குடிங்க. நீங்கள் இதை ஈவினிங் டைம் எடுத்துக்கலாம், இல்லை நைட்டு தூங்கும்போது 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டு 1 கிளாஸ் அளவுக்கு நீங்கள் பால் குடிக்கலாம். வெயிட் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா பாலை கட்டாயமாக எடுத்துக்கோங்க. பால் வந்து 1 நாளைக்கு 2-3 கிளாஸ் அளவுக்கு நீங்கள் பால் குடிக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேங்க. ரொம்பவே ஹெல்த்தியான முறையில் வெயிட் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதில் ஆல் இன்ற ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபை ஆகும், வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்ஸ் ஃபார் யர் சப்போர்ட்.